வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். திருவெற்றியூர் கார்கில் நகர் தந்தை பெரியார் நகரில் மழை நீரால் பாதித்தவர்களுக்கு உணவு வழங்கினார் கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ. சமீபத்தில் பெய்த பெருமழையால் பெருவாரியான சென்னை மாநகராட்சி பகுதிகள் பாதிப்படைந்தன. இந்நிலையில் திருவெற்றியூர் மண்டலம் 7வது வட்டத்திற்கு உட்பட்ட கார்கில் நகர் வெற்றி விநாயகர் நகர் தெருக்களில் மழைநீர் சூழ்ந்து அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் தெருவில் தேங்கிய மழைநீரில் வெளியில் சென்று வர முடியாமல் தவித்தார்கள். மேலும் மின்தடையும் ஏற்பட்டு அவதிப்படுவதாகவும் மற்றும் 7வது வட்டத்தில் சுமார் 700 குடும்பங்கள் வசிக்கும் பகுதியான தந்தை பெரியார் நகர் தெருக்களிலும் வீடுகளுக்குள்ளும் மழைநீர் தேங்கி அங்கு வசிக்கும் பொதுமக்கள் அவதிப்படுவதாக கேள்விப்பட்டதைத் தொடர்ந்து பாதிப்படைந்தவர்களுக்கு இன்று காலை 1/12/2023 நேரடியாக அவர்கள் பகுதிக்கே சென்று அங்கு வசிப்பவர்களுக்கு உருளைக்கிழங்கு மசாலாவுடன் சாம்பார் சாதம் வழங்கினார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன். அப்போது அப்பகுதி வாழ் பொதுமக்கள் தண்ணீர் சூழ்ந்த இப்பகுதியில் தண்ணீரை உடனடியாக வடிகட்டுவதற்கு மாநகராட்சி இதுவரை எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் வீடுகளுக்குள் புகுந்த தண்ணீரால் வீட்டில் படுக்க இயலவில்லை, மேலும் விசப்பூச்சிகள் மற்றும் பாம்புகள் உலாவுவதாகவும் மின்தடையாலும் பயத்துடன் வாழ்ந்து வருகிறோம் என கூறினார். மேலும் எப்பொழுது மழை பொழிந்தாலும் இப்பகுதியில் மட்டும் தொடர்ந்து இந்த அவலை நிலை நீடித்துக் கொண்டே இருக்கிறது, இதற்கு விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பனிடம் கூறினார்கள். அவர்களுக்கு ஆறுதல் கோரியதைத் தொடர்ந்து அவர்களுக்கு வழங்கிய உணவை அப்பகுதியிலேயே அமர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பனும் சாப்பிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் வட்ட செயலாளர்கள் கண்ணன், ரவிச்சந்திரன், ஸ்டீபன் ஆகியோருடன் வினோத்குமார், மணிவண்ணன், சுப்பிரமணியம், செல்வம், பிரபு, கோவிந்தராஜ், தசரதன், ராஜேந்திரன் மற்றும் ஆனந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்.